Hi friends, welcome to Anbukudin. இப்போ வாங்க full fish fry ரொம்ப டேஸ்டா காரசாரமா மனமனக்கும் ஒரு fish fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து மசாலா பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கும் அதுக்கு அப்புறம் நீச்சி ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ் வந்து நான் வீடியோக்குள்ள சொல்லிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க friends, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முழு மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த காஷ்மீர் சில்லி, சில்லி பவுடர் அது வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கறேன். गरम मसाला ஒரு ஸ்பூன், மிளகு பொடி ஒரு ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள் வந்து தேவையான அளவு காரத்துக்கு ஏத்தாப்புல எடுத்துக்கங்க, உப்பு வந்து இந்து salt, நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எடுக்கறேன், பத்தலாம் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வேணுமான அளவுக்கு உப்பு எடுத்துக்கங்க. இதுல வந்து தண்ணி விட்டோம்னா நிறைய வந்து பேஸ்ட் ஒட்டாம போய்டும், சோ அதால ஆயில் விட்டு தான் நம்ம mix பண்ண போறோம். 1/2 ஸ்பூன் ஃபர்ஸ்ட் லெமன் விட்டுக்கலாம், பிழிஞ்சிக்கலாம். இதுல வந்து நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் எப்படி மசாலா வந்து பிழிஞ்சு வராம இருக்கணும்னு, அத ஃபாலோ பண்ணீங்க. ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். தண்ணி விடாதீங்க, தண்ணி விட்டீங்கனா உங்களுக்கு மசாலா பிரிஞ்சு வந்துரும். இப்போ இத mix பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம corn flour இல்லனா அரிசி மாவு ஆட் பண்ண போறோம். இல்லனா நமக்கு நல்ல crisp கிடைக்காது. corn flour 2 ஸ்பூன், அப்படி இல்லனா நீங்க அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கிறிஸ்பா இருக்கும். இத நல்லா mix பண்ணி இப்போ மீன் மேல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பத்தலனா இன்னும் 1 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப மாம்பழுக்கு மீன் மசாலா உள்ள வைக்கிற இது ரெடி ஆயிடுச்சு. மீன் ஸ்மெல்லே வராம இருக்க ஒரு டிப்ஸ் தரேன். சுத்தமா வந்து நீச்சி ஸ்மெல் வராம இருக்க, மீன் அந்த வாடை வாசனை எதுவும் வராம இருக்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கல்லுப்புல மஞ்சள் தண்ணியும் கல்லுப்பு ஒரு பிடியும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்துட்டீங்கன்னா கடைசி வரைக்குமே உங்களுக்கு அந்த மீனுடைய நீச்சி ஸ்மெல்லோ நீச்சி வாடையோ வராம இருக்கும். இப்ப மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா தடவுங்க, அப்பதான் காரமா நல்லா இருக்கும், காரசாரமா நல்லா மணமா வாசனையாவும் இருக்கும் மசாலா வாசனை. நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்க. காரம் உப்பும் வந்து கூட குறைச்சா இருந்தால் அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் இது உள்ள இருக்க அந்த கில்ஸ்லாம் எல்லாமே எடுத்துட்டேன். செவுல் அந்த பகுதியெல்லாம்
உள்ளவும் நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை உள்ளே பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். அது உள்ளேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி இந்த பக்கம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது வவ்வால் மீன். இதில் நீங்கள் முள்ளெல்லாம் இருக்காது, அதனால் குட்டி பசங்களுக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக பிரித்து கொடுத்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக லைக் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்போ மசாலாவை ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். நான் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் எதுலேயுமே வைக்கல, வெளியவே தான் வைக்க போகிறேன். ஆஃப் அன் ஹவரில் அது நல்லா உப்பு காரமும் நல்லா ஊறிடும், டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லா வரும். அப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இது வவ்வால். இப்போ ஸ்ப்ரெட் பண்ண போகிறது மசாலா வைக்க போகிறது வந்து கட்லா. இதுவும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இது ஏற்கனவே சாப்பிட்டவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். இந்த மசாலாவை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள நல்லா கிளீன் பண்ணி எடுத்துங்க. போட்ட மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபிஷ்ஷுக்கும் மசாலா கரெக்டாகவே பத்திருக்கும். டேஸ்டும் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெண்டுமே ஊறட்டும். நான் இப்போ கம்பியில் மீனை கட்டி விட்டு வறுக்கிறது எப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ ஒரு மீன் மட்டும் சாதாரணமாக காட்டுறேன். இப்போ இதை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு 2 மீட்டர் அளவு இது போல் மெலிசான கம்பியாக கடையில் கிடைக்கும், அப்படி இல்லை வீட்டில் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிங்க. இந்த மீனை இந்த கம்பியில் இது போல் வச்சு டைட்டாக ஹோல்டு பண்ணிவிடுங்க. நல்லா கட்டிட்டு இப்படி இங்கே ஒரு முறுக்கு போட்டுருங்க. இது போல இது மட்டும் நீட்டா இருக்கட்டும். ஒரு 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 சைடு ஒரு ரெண்டு முறை அந்த மாதிரி சுத்தி விட்டுங்க. திரும்பவும் இந்த ஓரம் அந்த ஓரம், அப்போ அந்த ஓரம் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஓரத்துக்கு இது போல் வச்சு அந்த கம்பியில் திரும்பவும் இங்கே ஒரு முறுக்கு போட்டுக்கலாம். இது போல் ஒரு ரெண்டு முறை சுற்றிக்குங்க. டைட்டாக சுற்றிக்குங்க. சுற்றி திரும்ப இந்த இதை அதில் விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரிப்பு கிடைக்கும். இது போல இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல இருக்கும். நம்ம இப்போ இதே போலதான்
ஃப்ரை பண்ண போறமே கருவேப்பிலை போட்டு வறுத்தெடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நான் யூஸ் பண்ணி இருக்குது செக்கு கடலை எண்ணெய் டீ நான் ஃபுல் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் நல்லா காஞ்சிடுச்சு இப்ப நம்ம ரெடி பண்ண மீனை ஆயில்ல போட்டுறலாம் நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம கம்பி வச்சிருந்ததால நம்ம அதை வச்சே திருப்பி போட்டுக்கலாம் கம்பியை பிடிச்சி ஜலிகரண்டி யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை கண்டிப்பா இது போல உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நல்லா தீ ஃபுல்லுல வச்சிங்க தீ நல்லா ஃபுல்லுல வச்சிங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட போறேன் கம்பியை பிடிச்சி திருப்பி இங்க பாருங்க மசாலா அப்படியே தான் இருக்கு அப்படியே போடுறங்க திருப்பி நல்லா வேகட்டும் இப்போ மசாலா பிரியவே இல்ல ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ கம்பியை பிடிச்சுங்க கம்பியை பிடிச்சி எல்லா பக்கமும் வெந்திருக்கான்னு செக் பண்ணீங்க மசாலா பிரியாம அப்படியே இருக்கு பாருங்க டேஸ்ட் செம்மையா இருக்கும் இதுல வந்து ஆயில் நிறைய இழுக்குமோன்னு பயப்படவே தேவையில்ல அதுக்கு தேவையான ஆயிலை மட்டும்தான் எடுத்துக்கோம் இப்ப நல்லா ரெண்டு பக்கமும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு கம்பி இருக்கிறதால ரொம்பவே வசதியா இருக்கு நம்ம திருப்பி திருப்பி போட பாக்கும்போதே தெரியும் இவ்வளவு அழகா ஃப்ரை ஆகுது பாருங்க இப்ப நம்ம ஆயில் எடுத்துக்கலாம் அதுல இருக்க எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ சஞ்சய் எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்ட்டு சொல்லுவார் இப்போ டேஸ்டியான மீன் ஃப்ரை எப்படி இருக்கு சாப்பிடலாம் பார்த்துவோம் ரொம்பவே சூப்பரா இருக்கு நீங்க இத மறக்காம வீட்ல ட்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்